நீ 13 ஆண்டுகளாக அடைகாத்த புனித கனவிற்கு அடிமை தேசியனத்தின் உரிமை அதன் விடுதலை. அதற்கு முன்பு 1000 ஆண்டுகளாக நமது முன்னவர்கள் தூக்கி சுமந்த கனவு. சேர சோழ பாண்டியர்களுக்கு பிறகு இந்த நிலத்தை நாம் ஆளல. ஆண்ட நமது மூதாதைகளும் இந்தியர், திராவிடர். அவனுக்கு இந்த நோக்கம் கிடையாது. தமிழ், தமிழர் உரிமை, நிலம், வளம், மக்களின் நலம், இது எதுவும் கிடையாது அவங்களுக்கு, கிடையாது. அப்ப இந்த கனவோடு வந்திருக்கிறது இந்த தலைமுறையில் நாம் தான். நாம் விட்டுவிட்டால் இன்னொரு தலைமுறை எழ வாய்ப்பு இல்லை. நம்மையே இந்த பாடுபடுத்துறான். இவ்வளவு வரையும் வலிமையாக நின்று சண்டை செய்கிற துணிஞ்ச பிள்ளைகளே எதற்கு மஞ்சாத சிறையா போட்டுப்பாரு, வழக்கா போட்டுப்பாரு, சண்டையாவா மோதி பார்ப்போம். அப்படி நிக்கிறவனே இந்த வருத்து வாரான்னா இன்னொரு தலைமுறை என்ன பண்ணுவான்? நம்ம பிள்ளைகள் எப்படி நின்று போராடும் நினைக்கிறியா? சொல்லு. ஈழத்துல சின்ன சின்ன பதாகைகள், சின்ன சின்ன குழந்தைகள் கேட்பது போல இருக்கும். இந்த போரை அக்கா, அண்ணா, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தை, இந்த போரை எங்களுக்கும் கையளிக்க போறீர்களா என்று கேட்கிற மாதிரி பதாகை வச்சிருந்தார் தலைவர். அதே தான் உங்ககிட்ட கேட்கிறேன். இந்த கொடிய சூழலை, இந்த ஊழலஞ்சம் ஊறி திளைத்த இந்த நிர்வாகத்தை, இந்த கேடுகட்ட நிர்வாகத்தை, தீண்டாமை, சாதிய இழிவு, மது, மத போதை, இந்த நிலத்தின் வளத்தை, மக்களின் நலத்தை கெடுக்கிற இந்த முறையற்ற நிர்வாகத்தை, இந்த கேடுகட்ட பணநாயகத்தை, இந்த இழிவான அரசியலை, வாழவே முடியாத சூழலில் இருக்கிற இந்த பூமியில் உங்கள் பிள்ளைகளை அப்படியே விட்டு போகிறீங்களா? இந்த பொறுப்பை, இந்த கடமையை, இந்த சுமையை அவர்களுக்கு கையளிக்க போறீர்களா? இல்லை நீங்களே வென்று முடித்து உரிமை பெற்று விடுதலை பெற்று பெருமையோடு வாழ்கிற பூமியாக, வாழ்கிற இனமாக வைத்து அதில் உங்கள் பிள்ளைகளை விட்டுவிட்டு செல்ல போறீர்களா? இதுதான் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி. அதை கவனமாச்சு. மற்ற கட்சிகள் மாதிரி இல்லது. மற்ற கட்சிகளுக்கு லட்சங்கள் முக்கியம், நாம் தமிழர் கட்சிக்கு லட்சியம்தான் முக்கியம். அதை கவனத்துக்கு. அவனுகளுக்கு கோடிகள் முக்கியம், உனக்கு உயர் நீ கொண்டிருக்க உயர்ந்த கொள்கை தான் முக்கியம். அதை கவனத்தில் வச்சு செய். வெல்லுங்க, வென்றுட்டு எதிர வந்து நில்லுங்க, இல்லைன்னா எங்கேயாவது செல்லுங்க. வந்துடாதே, வந்துடாதே. ஆமா, முன்னெல்லாம் இவ்வளவு வலியுறுத்தி நான் பேசியிருக்க மாட்டேன். அது போய் வேலையை தேர்வு பார்ப்போம்னு. இந்த தேர்தல் அப்படி இல்லை. இந்த பள்ளத்தை தாண்டிட்டால் அடுத்து எனக்கு சீரான பாதை. ஓடலாம், எவ்வளவு வேகத்தில் வேணாலும் ஓடலாம். நாம் தமிழர் பிள்ளைகள் போல ஒற்றுமையாக உறுதியாக நின்று உழைக்கிறதுக்கு இந்த நாட்டில் அரசியல் கட்சி இல்லைன்னு நீங்க காட்டணும். காசு இருக்கு இல்லைனாலும், நான் பல முறை சொல்லிட்டேன், வேட்பாளர்கள் எல்லாம் மூடு காலனி, இந்த ஒரு கேன்வாஸ் மாதிரி ஒன்று விற்கிது, அதை வாங்கி மாட்டிக்கணும். அது சேலையோ வேட்டியோ பேண்ட்டோ போட்டுக்கணும். எல்லாம் மோர் கலக்கி வச்சுக்கணும். எல்லாம் மோர் அல்லது இந்த எலுமிச்சம்பழத்தை தண்ணியில் கழிச்சு நாட்டு சர்க்கரை கொஞ்சம் கல் உப்பு கலந்து வச்சுக்கணும், வாளியில் வச்சுக்கணும், தண்ணி வச்சுக்கணும், எல்லாம் வச்சுக்கிட்டு. இல்லைன்னா பானகம், பானகம் எப்படி கலக்குறதுன்னு தெரியுமில்ல, கருப்பட்டி, மிளகா, இந்த இந்த புளி, இதை கரைச்சி கரைச்சி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அந்த வெயில் நேரங்களில் குடிச்சிக்கிட்டே இருக்கணும். சரியாக 11 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வந்துருங்க, ஓய்வு. மறுபடியும் 3:30 இந்த நேரத்துக்கு கிளம்புங்க, இந்த நேரத்துக்கு கிளம்புங்க. கிளம்புனீங்கன்னா சரியாக 6-7 மணிக்கு முடித்து 1 மணி நேரம் கூட்டம், 8:30 முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருங்க. சிற்றூர்களை போய் விடிய விட அப்படி நேரம் கிடைக்கும், மேடை கிடைக்கும். இந்த மேடையில் பேசினாமே விட்டு 2 மேடை கழிச்சு இன்னொரு மேடையில் பேசலாம். நீ அதையே தான் பேச போகிற. ஒன்றும் சாக்ரட்டிஸும் நீ வந்து பெர்னாட் சாவும் கிடையாது. விட்டு தொலை. எல்லா மேடையிலையும் நான் பேசணும், நிக்காத. எந்த பாடம் இருந்தாலும் ஏறிப்படுக்க ஆசைப்படாத. உனக்குன்னு ஒரு பாடம் இருக்கு. சும்மா போட்டு எல்லாம் எனக்கு சீட்டு தந்ததில்லை, நான் கட்சி விட்டு போயிடுவேன். வா, சாகணும். நான் முதல்ல சாவேன், என்னை கூட்டிட்டு போய் நான் போயிடுவேன். சொல்றா பாப்போம். ஏ, அவர் படையில சொன்னான்லடா, அவன் தம்பி படையில ஒருத்தன் சொல்றா. சொல்லு, ஒருத்தன் சொல்லு. அவர் படையில சொன்னான். சொன்னாப்பா, முதல் கரும்புலி அங்கேற்கனியிலிருந்து என் தம்பி இளங்கோ வரைக்கும், அனுராதபுரத்தை அடிச்சு தகர்த்தான்னு இளங்கோ வரைக்கும் 10 ஆண்டுகள் என்னை கரும்புலியாக சேர்த்துக்க. கரும்புலின்னு என்ன? என்னை சாகிறதுக்கு அனுப்பி. 10 ஆண்டுகள் கடிதம் எழுதி இந்த தலைவன் மனதை கரைத்து அவன் கரும்புலியானார். அதுக்கு முன்னாடி யார் தளபதி அந்த படைக்கு? எனக்கு பாதுகாப்புக்கு நின்ற புகழ் மாறன். ஆனால் அவன் வாங்கி போய் இளங்க போய் போரிட்டு மாண்டான, அது வேற. அப்படி வா,
எனக்கு சீட்டு கொடுக்கலனா என் கட்சியில சாதி வந்துருது. என்னென்ன மாதிரி கேட்கிறான்ற, எனக்கு கொடுக்குறீங்க, ஆமா எனக்கு கொடுக்கலனா அது வேற மாதிரி இருக்கும். எப்படி வேற மாதிரி இருக்கும், எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், அழுது அழுகிறது. சீட்டு கொடுக்கலன்னா இப்போ ஒரு டெக்னிக் வச்சிருக்காங்க, போட்டோ எடுக்கலன்னா அழுகிறது. ஏன் அழுகிறேன்னு ஒரு போட்டோ எடுத்து, நான் எப்பவும் ஒன்று ஓட்டு, நீ ஓட்டு போடு போடாம அழாத, முதல்ல நில்லு நில்லு அழாத. இந்த போட்டோ அழுகிற மாதிரி எடுத்துக்கொண்டு போட்டா என்ன நினைப்பா, நான் அழுது சீமான் பக்கத்தில் இந்த புள்ள அழுதுகிட்டே இருக்குன்னு சொல்ல மாட்டானா, அழாமரு அழாமரு அழல அழல. இப்போ ஒரு டெக்னிக், எங்க ஆளுங்க மாதிரி நுட்பம் அவங்களால யோசிக்க முடியுமா? நம்ம போனா திட்டு வருன்ட்டு முதல்ல சின்னதா ஒரு ரெண்டு வயசு குழந்தை அனுப்பான், பெரியப்பா ஒரு போட்டோ. சரி வாட வாடா சொல்லலாம் எடுத்தோன்னே, அப்படியே மாமா ஒரு போட்டோ அது எடுத்து, அப்புறம் அப்படியே அந்த குழந்தைய தூக்க அம்மா வரும், அம்மா வரும்போது அண்ணன் ஒரு போட்டோ, சரி எடுப்பா எடு, அப்படியே அவன் வந்து அண்ணன் ஒரு ஃபேமிலியோட ஒரு போட்டோ. இதுதான் இதுக்கு எப்படி திரைக்கதை அமைச்சான் பத்தியில், இந்த திரைக்கதையை தேர்தலில் வெளில அமைச்சிட்டீங்கன்னா நான் வருஷக்கணக்காக உங்களோட போட்டோ எடுத்துக்கிட்டே எனக்கு ஒரு ஒரு எப்படி, ஐயோ ஐயோ, ஏர்போர்ட்டில் நான் படுற பாடு உக்கி தான் போடணும், உட்காருவேன் அண்ணன் சாரி நான் தப்பாக எடுத்துக்காதீங்கண்ணே, உங்களை உட்கார போகிற இடத்துல எழுப்பிட்டேன், ஆ சரிப்பா சரிப்பா எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு வெள்ளக்காரன் ரொம்ப நேரமாக இருந்து என்னையே பார்த்துருக்கான், இந்த பையன் யாரியா ஒரு வாழும் ஒரு மாதிரி இருக்கான் கருப்பாட்டு, இவனை எதுக்கு எல்லா பேரும் போட்டோ எடுத்துக்கிட்டிருக்கீங்க ஆஹா அப்படின்னு பக்கத்தில் கொண்டவ யார் இருக்குன்னு கேட்குற அப்படி யாரு, இவர் தமிழ்நாட்டில் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு என்டிக்கு இப்போ அந்த சீஃப் அது பிரசிடென்ட் ஒன்று, ஓ ஓ எக்ஸிகூஷ் மீ ஒன் ஒன் செல்ஃபி, அவர் அவன் அதோட அவன் பார்த்தான் செல்ஃபி. ஓட்டை எடுக்கிறதுல காட்டுற ஆர்வத்தை ஓட்டை சேகரிக்கிறதுல காட்டிட்டீங்கன்னா உங்கள் அண்ணனை மாதிரி ஒரு மகிழ்ச்சியான மனிதனை நீங்கள் உலகத்திலே பார்க்க முடியாது. அதெல்லாம் செய்வீங்க, வேலை செய்வீங்க, இல்லைன்னா செத்து போவீங்க. ஓ அண்ணு இருக்காது, தண்ணி இருக்காது, சோறு இருக்காது, சோறு இருந்தால் சாப்பிட்ற மாதிரி இருக்காது, விஷமாக இருக்கும். இப்போ எதை சாப்பிட்றதுன்னு டக்குன்னு யாராவது சொல்லு, ஆப்பிள் சாப்பிட முடியுமா, துணிஞ்சு சாப்பிடுவியா, மாம்பழத்தை சாப்பிட முடியுமா, உன்னால இந்த கத்திரிக்காயில் விஷம் இல்லைன்னு சொல்ல முடியுமா, இந்த புடலங்கா இந்த முருங்கக்கா இந்த தண்ணீர் உண்மையிலேயே சுத்திவி எனக்கு போத்தலில் கொடுத்துல உண்மையிலே பியூரிஃபைடா, உண்மையிலே சுத்திகரிக்கப்பட்டதா, அது மனிதன் குடிக்கிறதுக்கான தரத்தோடு இருக்கு, யார் சான்றிதழ் கொடுத்தது எவனுக்கா தெரியுமா, தெரியாது. இந்த சூழலில் நீ உன் பிள்ளையை விட்டு போறியா கூடாதுல, அப்போ என்ன செய், வா என்னோட வா, என்னோட வா, சண்டை போடு, சரி செய்யவா, என்னென்ன செய்யலாம், ஒன்றும் செய்வா, வரிசையில் நில்லு, நாம் தமிழர் கட்சி சின்ன இது ஒரு ஓட்ட போடு போயிட்டேரு, நீ ஏன் ராஜேஷன் பார்க்குற, நீ ஏன் இம்மா என்ன காளியம்மா கார்த்திகா தென்மொழின்னு பார்க்குற, எதுக்கு பார்க்குற, இவங்கெல்லாம் என்ன தின சும்மா ஒன்றும் கோழி குண்டு அடித்து தெருவில் விளையாடிட்டு வந்துட்டு இருக்கானா, எல்லாம் படித்து பொறுப்புள்ள வேலையை விட்டுட்டு வந்திருக்கான், இன்னும் பல அதிர்ச்சி தகவலாம் உங்களுக்கு காத்திருக்கு, மொத்தமாக அறிவிக்கும் போது தானே தெரியும், இவங்கெல்லாம் நம்ம கட்சியில் போட்டிடுறாங்களாடா அப்படின்னு வரும்பார் வரும்பார் வரும், ஏன்னா திடீர்னு விட்டால் மொத்தமாக சஸ்பென்ஸ் போயிடும், அது கிளைமேக்ஸ் வரைக்கும் அதை அப்படி மெயின்டைன் பண்ணும் பண்ணும்ல, அவர் டைரக்டர் அதை கூட செய்யலன்னா அப்புறம் இதில் இருக்கு, இந்த தாடி வளர்த்தாலும் வளர்த்தேன் நான் படுற பாடு, ஏன் இந்த தாடி வச்சிருக்கேன், ஏன் இந்த தாடி வச்சிருக்கேன், உங்களெல்லாம் விட்டு ஓடி போறதுக்கு தான் இந்த தாடியை வச்சிருக்கேன், விட்டு தொலைக்க தொலைக்க மாட்டேன், ஐய இதுக்கு ஒரு வரலாறு கேட்கிறேன், குண்டா இருந்தா எடை போட்டுருச்சு உடம்பா நல்லா கவனி, கொஞ்சம் மெலிஞ்சா உடம்புக்கு என்னாச்சு, ஒரு அப்பத்தியா இவ்வளோ காலம் நான் விதைச்ச கருத்தில் வராத இந்த இது இந்த வளத்தை இந்த இதில் வந்துருக்கு, பார்க்கும்போது ஒரு நக்சல் அப்பியரன்ஸ் இருக்குது, நல்லா இருக்குதுண்ணா, ஏற்கனவே 136 வழக்கு இது இது வேறையா, ஒழுங்காக வேலை செய்யலை, இருக்கிற முறை எங்கால் தான்,
எல்லார் வீட்டுக்கும் என்னைய அனுப்புவேன். பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். எங்கால ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் கார்த்தி. அண்ணே, என்னைய பார்த்தோன்னு இந்த லோக்கல் போலீஸ் எல்லாம் ரொம்ப சாதாரணமாக படுது. அவை கொடுமை தான். இவர்கள் தூக்கி சுமந்த கனவை சுமந்து கொண்டிருக்கிற புரட்சியாளர்கள் என்கிற எண்ணம் உங்கள் ஒவ்வொருக்கும் இருக்கணும். அந்த புரட்சிகர தத்துவத்தின் தூதுவர்கள் இவர்கள். இத்தனை பேர், லட்சக்கணக்கான பேர் கட்சியில் இருந்தும், தகுதி வாய்ந்தவர்கள் இருந்தும், கடும் உழைப்பை கொட்டுகிறவர்கள், ஈடுபாட்டோடு உழைப்பவர்கள் இருந்தும், 40 பேருக்கு மட்டும்தான் வாய்ப்பு கொடுக்க முடிந்திருக்கிறது. 40 பேரும் இதில் ஆக தகுதி வாய்ந்தவர்கள் என்பதை நம் பிள்ளைகள் மனதார ஏற்று வாழ்த்தணும். எனக்கு இல்லை, எங்கள் அக்கா தான் நிற்கிது. எனக்கு இல்லை, என் தங்கச்சிக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு இல்லை, எங்கள் அண்ணனுக்கு. எனக்கு இல்லை, என் தம்பிக்கு. அந்த உணர்வோடு, உறவோடு, புரிதலோடு இந்த தேர்தல் களத்தை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டுகிறேன்.